ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு தலைப்பை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் தவறான அறிக்கையை நம்பவும் வேண்டாம் பரப்பவும் வேண்டாம் அப்படின்ட்டு டோன்ட் பிலீவ் அ பேட் ரிப்போர்ட் நெய்தர் ஸ்ப்ரெட் த பேட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு தலைப்பை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இப்போ இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் டெக்னாலஜி எப்படி இருக்குது நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நிறைய மெசேஞ்சர் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது இல்லையா ஒரு செய்தி வருது அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு சென்சேஷனல் நியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவரை பற்றி ஏதோ ஒரு வதந்தியோ இல்லை அவர் மறைஞ்சிட்டார் அவர் வந்து உடல் நிலை சரியில்லை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இல்லை சில ஊழியக்காரர்களை குறித்து அவர்களுடைய பலவீனங்களை குறித்து ஏதோ ஒரு காரியம்ன்றப்போ அப்போ என்ன நடக்குது நம்ம வந்து நிறைய வேலைகளில் அந்த காரியம் உண்மையாக இல்லையான்றது தெரிகிறதுக்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அதை நம்மளும் நம்பிடுவோம் ப்ளஸ் என்ன பண்ணுவோம் இன்னும் ஒரு நா ஒரு முப்பது நாற்பது பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு நம்மளுடைய ஃபேமிலி குரூப்ஸ் அப்படின்ட்டு டப்ப டப்ப டப்பன்னு நம்ம ஷேர் பண்ணி விட்டுறோம் அது உண்மையாக பொய்யோன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது மொதல் இல்லையா இதனால ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று வந்து நான் மொதல் தவறான ஒரு அறிக்கையை நம்பிடுறேன் இல்லையா நான் மொதல் ஒரு தவறான காரியத்தை நம்புகிறேன் அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஒரு தவறாக ஒரு பொய்யான காரியத்தை நான் வந்து நம்பிட்டு என்ன பண்ணிடுறேன் நான் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்துடுறேன் இல்லையா அப்போ நான் இடரல் அடைகிறேன் என் நான் என்னால் மற்றவர்களும் இடல இடல இடரல் அடையும்படி நான் செஞ்சிடறேன் அப்போ அப்போ இன்னைக்கு இந்த காரியம் செய்கிறது சரியா இது ஏன் நம்ம இப்படி செய்யணும் அப்போ இன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி எதிர்மறையாக நம்ம வந்து கேள்விப்படலாம் இல்லையா நம்மளுக்கு வருகிற செய்திகள் வந்து இன்றைக்கி நம்ம செய்தித்தால் எடுத்து பார்ப்போமே அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெகட்டிவ் நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா பொருளாதாரத்தை குறித்து நெகட்டிவ் நியூஸ் இருக்கலாம் இல்லை நம்மளுடைய அரசியல் தலைவர்களை குறித்து நெகட்டிவ் நியூஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் யூடியூப் எடுத்து நான் தற்செயலில் நான் பார்த்தேன் நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்க இல்லையா அரசியல் பற்றி பேசுகிறாங்க அரசியல் ஆலோசகர்கள் போல் அவங்க வந்து சொல்கிற அபிப்பிராயம்லாம் கேட்குறப்போ ஏதோ இவங்க வந்து உண்மையிலே அந்த தலைவரோட கூட நின்று பேசின மாதிரியும் அவர் இப்படிலாம் நான் செய்ய போகிறேன் இதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்ட்டு சொன்ன மாதிரியும் அப்படியே நம்புகிற மாதிரியே பேசுகிறாங்க இப்போ இதை கேட்டுட்டு நமக்கு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம் இப்போ கிறிஸ்தவர்களாகி நம்ம கூட என்ன பண்ணிடுறோம் ஸோ இப்படிலாம் நடக்க போது போல் இதெல்லாம் அவங்களுடைய திட்டம் ஸோ இப்படிலாம் நடந்ததுன்னா அப்போ நம்மளுடைய நிலைமை என்னக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் பயத்துக்குள்ளே போகிறோம் கலக்கத்துக்குள்ளே போகிறோம் அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இது இந்த இந்த ரிப்போர்ட்டுன்றது வந்து இவர் கொடுக்குற அறிக்கை எந்தளவுக்கு இது வந்து ஒரு ஆத்த ஒரு ஆத்தென்டிக் ரிப்போர்ட்டாக இது உண்மையான ரிப்போர்ட்டா அப்போ இதை நான் நம்பலாமா உத அப்போ இதை நம்புறதை கா நம்புறதை அடு அடுத்து இதை மற்றவர்களுக்கு இடத்தில் நான் பரப்ப முடியும் பரப்பலாமா அதனால் மற்றவர்கள் எப்படி பாதிப்பாங்க பாதிப்படைவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி நிறைய யோசிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா ஏன்னா இன்றைக்கி நான் வேதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அங்கே என்ன நடந்ததுன்னா இதே போல் தான் ஒரு தவறான அறிக்கையை நம்பின மக்களும் சரி அந்த தவறான அறிக்கையை பரப்பின மக்களும் சரி எப்படி ஆண்டவர் தங்களுக்கென்று வாக்குத்தம் பண்ண பண்ண பண்ணி கொடுத்ததை பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள்ன்றதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையிலும் இன்றைக்கி ஒருவேளை நம்மளுக்கு நிறைய பேட் ரிப்போர்ட்ஸ் சொல்லலாம் பீப்புள் இல்லையா ஒருவேளை நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி நம்மளுடைய உடல் சுகவீனமாக இருக்குது இது குணப்படுத்த முடியாத ஒரு நோய் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லலாம் ஆனால் அந்த டாக்டர் ரிப்போர்ட்டை நம்புகிறோமா இல்லை என்னை உருவாக்கின என்னுடைய தேவன் என்னை குணப்படுத்த வல்லவர் அப்படின்ற அந்த விசுவாச அறிக்கை நம்மளுக்கு இருக்கா இல்லை ஒருவேளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனை வந்து ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய சூழ்நிலை விவாக விவாகரத்தை நோக்கி இருக்கிறது போல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வந்து வசனம் என்ன சொல்கிறது தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பான் வசனம் சொல்கிறப்போ அப்போ இந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய தேவன் என்னையும் என் கணவனையும் சரி இல்லை என்னையும் என்னுடைய மனைவியும் மறுபடியும் ஒன்று சேர்க்க வல்லவர் மறுபடியும் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப என்று நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்றது தான் நம்மளுடைய அறிக்கையாக இருக்குது இல்லையா அப்போது எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு ரெண்டு அறிக்கைகள் வரும் அப்போது ஒரு ஒரு லைஃப்பில் உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகவே இல்லை இன்னும் வயதாகிட்டே போகுது அப்போ ரெண்டு அறிக்கையை நீங்கள் காதில் கேட்பீங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் ஆகவே ஆகாது ஏன்னா அவங்க வயதை கடந்துட்டாங்க நிச்சயமாக பொண்ணு கிடைக்காது மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஏற்ற காலத்தில் நான் உங்களை உயர்த்துவேன் ஏற்ற காலத்தில் உனக்கென்று நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் அவ நான் வழியை உண்டாக்குவேன் அமாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன்ட்டு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா அதே போல் நம்மளுடைய பிள்ளைகள் ஒருவேளை வழி விலகி செல்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி விலகிருப்போயில்லாம் நம்மளுடைய சொல் கேட்காத பிள்ளைகளாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம்னு சொல்கிறப்போ அப்போ எப்பொழுதுமே நம்மளோட வாழ்க்கையில் ரெண்டு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய காதுகளில் ஒன்று வந்து ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் நம்ம கேட்போம் நம்மளுடைய சூழ்நிலை குறித்து ஒரு எதிர்மறையான ரிப்போர்ட்டை ஒரு அறிக்கை நம்மளுடைய காதுகளில் துணிக்கும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய தத்தங்கள் நீ பயப்படாத நீ கலங்காத நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அப்போ இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை வந்து இந்த ரெண்டு ரிப்போர்ட்டில் தவறான ரிப்போர்ட்டை நம்ம எந்த ரிப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் எந்த ரிப்போர்ட்டை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா நான் சொன்ன வேண்டிய சம்பவம் எங்கே குறிப்பிட்டிருக்குன்னா நீங்கள் வேதத்தில் எண்ணாகமம் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நீங்கள் படித்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் நடக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இஸ்ரேவேல் மக்கள் எகிப்துலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டுக்கொண்டு மோசையை வந்து வழிநடத்திட்டு வரார் அவர்கள் இல்லையா அப்போது அவர்கள் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ண அந்த காணான் தேசத்தின் எல்லைக்கு வந்துட்டாங்க அப்போ அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறாரு என்னாகுமோ பதிமூன்று ரெண்டில் நான் இஸ்ரேவேல் புத்திரருக்கு கொடுக்கும் காணான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு மனுஷனும் அனுப்புன்ட்டு மோசைக்கு சொல்றாரு அப்போ பன்னெண்டு கோத்திரங்கள் இஸ்ரேவேலில் இல்லையா அப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆறுன்னு பன்னெண்டு பேர் போகிறாங்க இந்த பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் யாருன்னா யோசுவாவும் காலைவும் சேர்ந்து போகிறாங்க சரி இப்போ இவங்க போனவங்க அந்த தேசத்தை நல்லா சுற்றி பார்த்துட்டு வேவு பார்த்துட்டு வராங்க எப்படி இருக்குது இந்த தேசம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அவங்க வந்து போய் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க என்னாகவும் பதிமூன்று முப்பத்தொன்னில் இந்த தேசம் நல்லா தான் இருக்குது பாலும் தேன் ஓடுகிற தேசமாக இருக்குது நல்லா செழிப்பாக இருக்குது ஆண்டவர் சொன்னது போல தான் இருக்குது ஆனாலும் என்னன்னா அந்த ஜனங்களோடய நம்மளால் எதிர்க்க முடியாது ஏன்னா அவர்கள் நம்மளை காட்டிலும் பலவான்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நாம் வெட்டி கிளிகிளை போல கிளிகளை போல் இருக்கிறோம்ட்டு சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது இங்கே ஆண்டவர் வந்து ரெண்டு முக்கியமான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார் முதலாவது துர் என்று ஏன் ஆண்டவர் இதை சொல்லணும் நல்லா யோசித்து பாருங்கள் அவங்க வந்து மாத்தி ஒன்றும் சொல்லலை அவங்க வந்து ஃபேக்டர் தான் சொன்னாங்க இல்லையா உண்மையிலே அந்த தேசம் எப்படிப்பட்டது அந்த தேசத்தில் இருந்த மக்கள் உண்மையிலே பலசாலிகள் தான் அவர்கள் பார்வையில் வந்து அவங்க வந்து இவங்கள காட்டிலும் பலசாலிகளாக இருந்தாங்க நல்ல ஒரு போர் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க எல்லாமே உண்மை அவங்க சொன்னதில் தப்பே கிடையாது ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னால் ஆண்டவர் கொடுத்த தத்தயத்தை காட்டிலும் நம்ம வந்து ஒரு சூழ்நிலையை பெரிது இல்லையா இப்போ நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நம்மளுக்கு தத்தம் கொடுத்துருப்பாரு உன்னை இந்த இதிலிருந்து விடுவிப்பேன் நிச்சயமாக என்னுடைய நாமம் மகிமைப்படும் உன் வாழ்க்கையில் நான் கிரியை செய்வேன் சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த அந்த தற்போதைய சூழ்நிலையை நம்ம பெரிதுபடுத்தும் பொழுது அது என்ன ஆயிடுது ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு துர்ச்செய்தியாக மாறுது நம்மளுடைய அவ்வசுவாச அறிக்கை ஆண்டவருடைய பார்வையில் ஒரு துர்ச்செய்தியாக மாறிடுது அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு அவிசுவாசத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்துடுறோம் ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அந்த காரியத்தை குறித்து மற்றவர்களிடத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லையா எனக்கு இப்படி நடக்க போகிறதில்லைங்க எப்படின்னாலும் ஏன்னா என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கு எதிராக இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு நிச்சயமாக வழி வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்ட்டு நம்ம அவிசுவாச அறிக்கையை மற்றவர்களோடு பரப்பும் பொழுது என்ன நடக்குது அது வந்து துர்ச்செய்தியாக மாற ஆரம்பிக்குது அதனால் அன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா அந்த காலேபு யோசுவா ரெண்டு பேர் மற்றான் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் அவர்களுடைய அறிக்கை எப்படி இருந்தது நீங்கள் எண்ணாக்கமும் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் காலேபும் யோசுவாவும் ஜனங்களை அமர்த்தி நாம் அதை போய் சுதந்திரத்து கொள்ளலாம் நாம் எளிதாக ஜெயித்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி கொடுப்பாருனாங்க அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற சூழ்நிலைகள் ஒரு சைடு வச்சுக்கோங்க இல்லையா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை ஒரு சைடு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம் நம்மளுக்கு எதிராக செயல்படுகிறது போல இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்துவம் இதை காட்டிலும் வல்லமை உள்ளது ஆண்டவர் பூமியும் அதை நிறைவும் கத்தரவுடையது அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றலையிட நிற்கும் நான் சொன்னதை நிறைவேற்ற நான் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன் இருக்காரு அப்போ என்னுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் என்னுடைய தேவன் உள்ளவராக இருக்கிறார் அதை நிறைவேற்றி கொடுப்பார்ன்ட்டு யோசுவா காலேபை போல நானும் நீங்களும் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வாக்குத்தத்துவம் பண்ணதை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா மற்ற எல்லா மக்களும் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக போகாததற்கு ஒரு காரணம் அவர்கள் ஆண்டவர் உடைய வல்லமையை விசுவாசிக்காமல் போனார்கள் அதை அதை காட்டிலும் அவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் நம்மளை காட்டிலும் பலவான்கள் அவர்களை நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சாங்க அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நான் சொன்னது போல எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுக்கு ரெண்டு விதமான அறிக்கை உண்டு ஒன்று ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டு நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இந்த சூழ்நிலை மாறவே மாறாது இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையே கிடைக்காதுன்ட்டு ஆனால் ஆண்டவர் சொல்வார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு துணை செய்கிறேன் நீ பலன் கொண்டு திடமனதா இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் என் நீதியின் வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குகிறேன் ஆண்டவர் சொல்கிறப்போ அப்போ நம்ம எந்த அறிக்கையை நம்ம நம்புகிறோம் எந்த அறிக்கையையும் நாம் மற்றவர்களிடத்தில் பேசுகிறோன்றதை வச்சு தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்யவிருக்கிற காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் யூ ஆல் ஹாவ் அ பிளெஸர் அண்ட் அ ஹ ஹாப்பி டே காட் பிளஸ் யூ